மேடம் என் கண்ணுக்கு இங்க தண்ணி எதுவும் தெரியல, உங்க உள்ளுக்குள்ள இருந்து தண்ணியை பிடிச்சு வச்சிருக்கீங்க. ஓகே ஹாப்பி. அரை மணி நேரம் டீ குடிக்க வந்தீங்க. கூடாது போ போ, அங்க போய் டீ குடி, நானே இந்த முக்கில நின்னு டீ குடிச்சிட்டு இருக்கேன், கிளம்பு முதல்ல அப்படின்றாரு. அந்த அளவுக்கு துரிதமான வேலைகள் நடந்தது. இங்க இருந்து கிளம்பி போய் முஷியா ஆனந்த் விக்கிரவாண்டியில இருக்கும் மாநாட்டு திடல பார்வையிட முடியுதுன்னா சென்னையில மக்கள் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அவரையும் வரக்கூடாது, கட்சியே பாண்டிஸ்குள்ளா இருக்க கூடாது. எல்லா இடத்துலயும் கோட்டை விட்டு இருக்கிறது எதிர்கட்சி அப்படிங்கறதா உண்மை. நீங்க 10 வருஷம் ஆட்சியில தானே இருந்தீங்க, இப்ப என்ன காசுக்கு பஞ்சம்? கழுத்தளவுக்கு தண்ணியை போட்டு ஐயோயோ ஐயோயோ அப்படின்னு அனிமேஷன் போட சொல்லிடுவோம். அதை விட ஐயோ ஐயோ தண்ணி வரல தண்ணி வரல தண்ணி வரல. நாட்டில் தண்ணி வந்தா இப்படி பதற ஆட்களை பார்த்துருப்போம். கா தூங்கி எந்திரிச்சு காலு என்ன அங்கிருந்த தண்ணியை காணும் அப்படின்னு கேட்குற, அதையும் அதுக்கு வந்து கோபப்படுற ஆட்களை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இங்கே இருக்கிறாங்க சுமக்கிறவங்க சுமக்காதவங்கன்னு இங்கே 1000 பேர் இருக்கிறாங்க, பல கஸ்தூரிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருடைய வேலையே ஐயோ தண்ணி இல்லை ஐயோ தண்ணி இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பதறது. இன்னும் சிலர் வந்து தண்ணியே இல்லை அப்படின்ன உடனே டக்குன்னு டம்ளரில் தண்ணி எடுத்துட்டு வந்து அரையடி டம்ளரில் பாருங்க முக்காடி தண்ணி நிற்குது. அரையடி டம்ளரில் எப்படியா முக்காடிக்கு தண்ணி நிற்கும்? அதை நிற்கிறே வீட்டு வாசலில் போய் எடுத்து போட்டுட்டாங்க. நடிகை கஸ்தூரி அவர்கள் அவங்க வீட்டில் வந்து முட்டியளவு தண்ணி இருக்குது, மூச்சு முற்ற அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு பதிவு போட சும்மா இருப்பாங்களா இணையவாசிகள். கிளம்பி அவங்க வீட்டு வாசலுக்கே போயிட்டாங்க. நம்ம வந்து அவர்களுடைய வீடு எந்த பகுதியில் இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லலாம் தெரியாது. வீட்டு வாசலுக்கே போய் என்னது இது, வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன், டோர் திறந்து கிடக்கு, பொறுப்பு இல்லாமல் கதவை திறந்து வச்சிருக்கிறீங்க, கதவை மட்டும் வேணாமா? கதவை கதவை தட்டி மேடம் என் கண்ணுக்கு இங்கே தண்ணி எதுவும் தெரியல, உங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து தண்ணியை பிடிச்சி வச்சிருக்கீங்களா? ஓகே ஹாப்பி. நான் குளிக்கிறதுக்கு பக்கெட்ல தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன், அதனால அது வந்து தண்ணி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்படி வந்து வதந்தியை பரப்பக்கூடியவர்கள் பலரும் வந்து கடந்த ஒரு நாட்களாகவே உருண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நம்ம பின்னாடி கட்டைகள் அப்புறம் வந்து சேட்டைகள், ஆமா சேட்டைகள், இவங்களெல்லாம் வந்து ஒரு ஆட்டோ வாடகைக்கு எடுத்துட்டாங்க. ஆட்டோ வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு பாயிராங்க, மழை பெய்யும் போதே பாயிராங்க. பின்னாடி வந்து சோகமான ஒரு மியூசிக், மக்கள் கதற மாதிரி பிஜிஎம் எல்லாம் போட்டு மிரட்டும் மழை முடங்கியது சென்னை. டிசம்பர் மாசம் சர்வநாசம் அந்த டெம்ப்ளேட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்களும் ஒரு ஊடகம் தானே, ஊடகத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் இப்படி செய்தி போடுவதை நீங்க கேள்வி பண்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது உண்மையிலேயே அவர்களை நகைப்புக்குள்ளவராக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பமும் கூட. ஏன் ஒரு உள்நோக்கம் இருக்கா? இருக்கு, நிச்சயமாக நோக்கம் இல்லாமல் நாங்கள் பேசவில்லை. ஏன்னா மழை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்காது. நீங்க வந்து மழை ஜன்னல் ஓரம் காஃபி இளையராஜா அப்படின்றது வந்து எல்லாருக்கும் இல்லை. அந்த மழை வந்தால் தங்களுடைய குடியிருப்புகள் நாசமாகி தன்னுடைய உடைமைகளை இழந்து மக்கள் தவிப்பார்கள் அப்படிங்கிற வழி வேதனை எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அரசு ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இனி எனி கவர்மெண்ட், ஏடிஎம்கேயா இருக்கட்டும் டிஎம்கேயா இருக்கட்டும், மழை பெய்து கொண்டிருக்கும் போது அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செட்டைன் ரூல்ஸ் இருக்கு. ஒரு உதாரணமே பார்ப்போமே, 2015 செம்பரம்பாக்கத்து அம்மான் வந்து செம்பரம்பாக்கத்தை உடச்சு விட்டாங்க. என்ன என்ன தைரியம் இருந்தா ஒரு ஊடகம் இதை பத்தி பேசுது? என்ன என்ன தனி தில்லு இருக்கு அவங்களுக்கு? எந்த ஊடகமாச்சும் பேசி பார்த்துருக்கீங்களா? எங்க பேசுறாங்க? பேச மாட்டாங்க. ஏன்னா அப்ப வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வந்து வீட்டுக்குள்ள யாருமே போய் பார்க்க முடியாதுன்னு இந்த குட்டி ரேவதியா, அவங்க யாரு குட்டி பத்மினி, அவங்க கொடுத்த பேட்டி இருக்கு. அம்மா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 2015 காலத்துல, நான் தூங்க போறேன் என்னைய தொந்த ஏரியா, சின்னம்மாவுக்கு மட்டும்தான் வேற போட்ஸ் தெரியும், எங்க என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறோம்லாம் சொல்லாம இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அவங்க தூங்கினதுக்கு பிறகு அவங்களுடைய உத்தரவு இல்லை எல்லாத்தையுமே கான்ஸ்பிரசி ஆக்கி செம்பரம்பாக்கம் ஏரியா மக்கள் தூங்கினதுக்கு பிறகு திறந்து விட்டது. அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு உதயநிதி திமுக தரப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்னு பலரும் 12:30 to 1 வரைக்கும் வந்து கிரவுண்ட்ல நிக்கிறாங்க. உண்மையிலே இப்ப இது வந்து புகழ ஆரம்பிச்சு, இப்ப நம்ம வந்து அவரை பத்தி பேசுறதுனால அவர் நாளைக்கே நம்மளை கூட்டிட்டு போய் போஸ்டிங் போட்டு போறாரு, கூடைய வச்சுக்கிட போறாரு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பேசுறதுலாம் அங்க பாப்பாங்களோ மாட்டாங்களோ அது வேற விஷயம். உண்மையிலே பாருங்க, நைட்டு 1:30 தூக்கம் வரல, எப்படி மழை பெய்ய போதும் என்ன ஆகுதோ அப்படின்னு ஒரு பதட்டமாவே இருக்கு. 2 வரைக்கும் அவர் லைவ்ல சுத்திக்கிட்டு இருக்கிறாரு, காலையில பார்த்தா 6:30 கண்காணிப்பறையில உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமா, நானும் அவரை பார்த்தேன், அவருடைய முகம் எல்லாமே தூக்கம் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு மதியம் 12:00 அவருடைய பகுதியில், அவரு காலையில 5:30 போன் அடிக்கிறாரா, சென்னையில இருக்கிற 10 MLA-க்கு போன் அடிச்சு எங்க இருக்கீங்க, வீட்டுல
வீட்டுல ஒண்ணு யாரும் இருக்க சொன்னா கிளம்பு ஸ்பாட்டுக்கு அரை மணி நேரம் டீ குடிக்க வந்தீங்க கூடாது போ போ அங்க போய் டீ குடி நானே இந்த முக்குல நின்று டீ குடிச்சிட்டு இருக்கேன் கிளம்பு முதல்ல அப்படின்றாரு. அந்த அளவுக்கு துரிதமான வேலைகள் நடந்தது. மழை பெய்து கொண்டிருக்கும் போது ஒரு அரசு என்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். இதுல முக்கியமா பாராட்டுதற்குரியவர்கள் அரசு அதிகாரத்தில் இருப்பவர்கள், மக்களிடம் வாக்கு சேகரித்து மினிஸ்டரானவங்க, டெபுட்டி சிஎம் ஆனவங்க, இவங்க எல்லாருமே வந்து அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் பெருசாக கிரெடிட் கொடுக்க வேண்டாம், அது அவங்க கடமை அப்படின்னு சொல்லலாம். முன்களப் பணியாளர்களை நீங்கள் தயவு செய்து கொண்டாட வேணும். துப்புரவு பணியாளர்கள் அவர்கள் எல்லோரும் இந்த இரண்டு நாட்களும் பம்பரமாக சுற்றி நின்னாங்க. கார்பரேஷன் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லோரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சீருடைகளை அணிந்து கொண்டு எல்லா தெருக்களிலும், சூளைமேடு பகுதி, போரூர்லேருந்து இந்த பக்கம் ஆற்காடு ரோடு முழுக்க ராட்சச யந்திரங்கள் இருந்தது. அது போக தூய்மை பணியாளர்கள் இருந்தாங்க. கொட்டும் மலையில் நின்னாங்க. அந்தந்த ஏரியா பொறுப்பாளர்கள் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு சிலர் யாரும் கவனிக்காமல் இருக்கக்கூடிய இடத்துலையுமே கூட முன்களப் பணியாளர்கள் தாங்களாகவே வந்து நின்று அந்த துப்புரவு வேலைகள் எல்லாத்தையும் வெகு வேகமா விரைவா செஞ்சு கொடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவங்க ஒன்றும் அவங்க வீட்டை வந்து ராஜா அண்ணாமலைபுரத்துல ரெண்டு மாடி வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஜென்ரேட்டரை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி வீட்டில் இருந்துட்டு அவங்க துப்புரவு பண்ணி பார்க்க வரல. அவங்க வீடு ஏதோ ஒரு இடத்துல வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள போகுது, வீட்டுக்குள்ள இருக்கிற டாக்குமெண்ட்ஸை பூரா அழிக்கத்தான் போகுது. ஆமா, அதையும் தாண்டி அவங்க இங்க வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டும். இன்னும் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி வழங்கப்படலைங்கிற கோரிக்கையும் விமர்சனங்களும், சம்பளம் உரிய நேரத்தில் வரமாட்டேங்குது, அவங்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் சரியா இல்லைன்னு பல பிரச்சனைகள். அதுக்கு மத்தியில ஒரு கமிட்மெண்ட்டோட அந்த ஒரு அம்மாவுடைய பேட்டி கூட, என்னம்மா சாப்பிடலையா, ஊர் இப்படி இருக்கு, எப்படி இதை விட்டுட்டு போய் சாப்பிட, வேலையை முடிச்சுட்டு போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அது கூட வைரலா போச்சு. நம்மளுடைய சேனல்ல முன்னாடி வந்திருக்கக்கூடிய வீடியோவை நீங்க பாருங்க. நேற்று மாலை 4 மணிக்கு நாங்க குறிப்பிடுற இந்த பகுதி, சாலி கிராமம், அந்த ஆற்காடு ரோடு சாலைக்கு போற வழியில் இருக்கக்கூடிய பகுதிகள் முழுக்க எந்த அளவுக்கு மாலை 4 மணிக்கு தண்ணி தேங்கி இருந்தது, இப்ப இன்னைக்கு காலையில 11 மணிக்கு அந்த இடங்களில் எல்லாம் எப்படி தண்ணீர் வந்து இல்லாம போயிருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். இப்ப உடனே எப்படி உருட்டுவாங்கன்னா, அதான் 12 மணி நேரம் மழை இல்ல இல்ல அதனால வடிஞ்சிருச்சு அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த சாலி கிராமம் நம்ம 4 வருஷமா இருக்கும். 2020 எல்லாம் இந்த ஏரியால ஒரு நாள் மழை பெஞ்சது அப்படின்னா 3 நாளைக்கு கணுக்காலை தாண்டி தண்ணி நின்றுகிட்டே இருக்கும், வடிகிறதுக்கு வழியே இல்லாம நிக்கும். இங்க இந்த ஏரியால யாரை கேட்டாலும் அதை சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. நாமளே 2 நாட்களுக்கு இந்த காணொலிகள்லாம் வெளியிட முடியாத அளவுக்கு சூழல்ல தள்ளப்பட்டிருந்தோம். மின்சாரம் இல்லாம இருந்தது. முட்டிய அளவுக்கு தண்ணியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருந்தது. 2020 எங்க ஆபீஸ் வாசல்லையே தண்ணி அந்த அளவுக்கு நின்றுச்சு. வேற என்ன பண்றது, அந்த கரண்ட் இல்ல, சூழல் இல்ல, எல்லாரும் தங்கி இருக்கிறோம், எல்லா இடங்கள்லையும் அந்த அளவுக்கான ஒரு நெருக்கடி இருந்தது. ஆனா இன்னைக்கு அதை கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவுல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. 4000 கோடி எங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, நீங்க உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய சப்வேக்களுக்குள்ள போய் பாருங்க. அந்த முதல்ல வந்து ஒரு அரசு பேருந்து மூழ்கியது, வாகனம் மூழ்கியது இப்படின்ற மாதிரியான செய்திகளை நீங்க பார்க்க முடியும். சப்வேல போய் மாட்டிக்கிடுச்சுன்னு இன்னைக்கு சப்வேக்களை பூராத்தையும் பிரதான பிரச்சனையாக மாற்றி அங்க எல்லாத்தையும் உடனடியாக நீக்குவதற்கு வேலைகள் நடந்து அதிகாலையில எல்லாருக்குமே அவங்களுடைய ட்விட்டர்லையும் சரி, அவங்களுடைய வாட்ஸ்அப்புகள்லையும் சரி அந்த செய்திகளை பார்க்க முடியும். எல்லாருடைய மொபைல்கள்லையுமே தண்ணி நீக்கப்பட்ட செய்திகளை வீடியோ காணொலிகளாக தமிழ்நாடு அரசு சார்பிலிருந்தே எல்லாத்தையும் எடுத்து பரப்பி அவங்க அந்த வேலைகளையும் செய்தார்கள். இதே கேள்வி டெப்டி சிஎம் போய் கேட்டேன், காலையில விடிந்து விடியாம 6:30 மணிக்கெல்லாம் போய் மைக்கு நீட்டியாச்சு, 4000 கோடி எங்கன்னு கேட்கறாங்க அப்படின்னு. தெருவுக்கு வந்து பாருங்க, தண்ணி நிக்கல, இதுதான் வெள்ளையரிக்கை. வெள்ளையரிக்கை கேட்குறாங்களே அப்படின்னா வெள்ளையரிக்கை தான் இருக்குப்பா, இதுதான் வெள்ளையரிக்கையில, அதுதான் வெள்ளையரிக்கை அப்படின்னு வாய்ப்பு இருந்தால் அந்த வெள்ளையரிக்கை அவர்கள் கேட்பதையும் வெளிப்படையாகவே தெரிவிக்கவும் கூடும். அதற்கு உண்டான சூழல் அமைந்தால் அதையும் செய்யட்டும், அதில் நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ பிரச்சனை வந்து தண்ணி தேங்கியதா தேங்கலையா அப்படிங்கிறத தாண்டி, தேங்கலையே அப்படிங்கிறதுக்காக ஏங்கியவர்கள் குறித்து நம்ம பேச வேண்டியது இருக்கு. அவர்கள் எல்லோரும் என்ன இருக்கிறாங்க, எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களோ தெரியல, இல்லை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்கன்னா, பிரதீப் ஜான் அவர் வந்து தமிழ்நாடு வெதர்மேன் என்று செல்லமாக அன்போடு எல்லோராலும் கொண்டாடப்படக்கூடிய நபர், தமிழ்நாட்டு வானிலை ஆய்வறிக்கை சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட தோற்று போகும், தமிழ்நாடு வெதர்மேன் திரு ஜான் பேசுவது பொய்த்தே போக வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்பகத்தன்மை உடையவர். அவர் வந்து உள்நோக்கத்தோடு எதையுமே சொல்ல மாட்டார், என்ன பிராக்டிக்கல் அசிட்டிஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் பேசுவார். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஆன்லைனில் கூட அவரை நம்ம பேட்டி எடுக்க முடியாது. ஆமாம், அவர்கிட்ட போய் நீங்கள் நேரடியாக நின்று யார் என்னன்னு நம்மளை பார்த்துட்டு நம்ம வதந்தி பரப்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மள்கிட்ட பேட்டியே கொடுக்கக்கூடிய நபர். அப்படி வதந்தி பரப்புவர்களே அவரிடம் பேட்டி வேணும் அப்படின்னு கேட்டால் கூட வெளிப்படையாக ஆன் ரெக்கார்ட்லேயே நீங்கள் பண்ணது வதந்தி, உங்களுடைய இப்படி நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்படின்னு வதந்தி டிவிக்கு கூட அந்த வார்த்தையை உங்களை மாதிரி தமிழில் வைக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவர் விமர்சிக்கக்கூடிய ஒரு நபர்.
அவர் வந்து நம்ம ஊர்ல 20 சென்டிமீட்டர் மழையை மட்டும்தான் நம்மளால தாங்க முடியும். 30 சென்டிமீட்டர்லாம் போச்சுன்னா 3 நாளைக்கு தண்ணியில தான் இருக்க முடியும். 40 சென்டிமீட்டர்லாம் போச்சுன்னா கிட்டத்தட்ட 4-5 நாளைக்கு மேல நம்ம தண்ணியில இருக்கக்கூடிய சூழல் தான் வரும். யதார்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு காணொலி ஒரு பேட்டியில பேசிட்டார். அதை எடுத்து வச்சுக்கிட்டு எங்க வரும்னு சொன்னா வரல அப்படின்னு கேட்கிறானுங்க. இல்ல நீ யாருக்கு வேலை பார்த்த அப்படின்னு கேக்குறானுங்க. அவர் யாரு, அவர் எங்க வேலை பார்த்துட்டு, அவர் அறிவாளைய நிலைவுத்தவனாயிட்டா, அவர் ஏண்டா இப்படி பண்றீங்க, அவர் யாரு, அவர் அவர் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அவருக்கு இருக்கக்கூடிய எல்லாத்திலையும், இப்ப இந்த மாதிரியான சூழல்ல ஒரு இன்டர்வியூவுக்கு இவ்வளவுன்னு பேமெண்ட் கொடுத்து அவருடைய இன்டர்வியூ கேட்கறதுக்கு அவ்வளவு சேனல்ஸ் காத்துருக்காங்க. ஆனா ஒரு நாள் பொழுது கூட 1 ரூபாய் வாங்காம அவருடைய நேரத்தை அவருடைய வேலையோட சேர்த்து நின்று செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவர். ஒரு 5 நிமிஷம் கேப் கிடைச்சா கூட வாங்க நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன். மக்களை மட்டும் பதட்டப்படுத்திடாதீங்க, மக்கள் பதற மாதிரியான கேப்ஷன்ஸ் வச்சிடாதீங்கன்னு சொல்லி சமூக பொறுப்போடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு பக்கம் சங்கி முத்திர குத்துறா, ஒரு பக்கம் திமுக அறிவாளைய தவறாக வழிநடத்தி விட்டார் அப்படிங்கிறாங்க. எத்தனை தடவை ரமணன் அவர்கள் இருந்த போது நான் எல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்மை கலட்டி போட்டுட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன், அடுத்த நாள் வந்து உனக்கு லீவு அப்படின்னு சொல்லியிருப்பாருன்றத நம்பி சுத்திக்கிட்டு இருந்தேன். பல பேர் ரமணனை ஆதரிச்சு பேசக்கூடிய பல பேரு, நான் உறுதியா சொல்றேன், இவனுக்கெல்லாம் வந்து ரமணன் வெதர் பிரெடிக்ஷன் சொன்ன காலத்துல பிறந்திருக்கவே மாட்டாங்க, பால்வாடிக்கே வராத கேங். இவங்க வந்து ரமணன் இருந்திருந்தா, ரமணன் இருந்திருந்தா சொல்றது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருந்துச்சுரா, அது வந்து ரமணன் பிரச்சனை இல்ல. எங்க வீட்டுல எங்க சொல்லுவாங்க மழை பெய்யுதா, பெய்யாது போ பள்ளிக்கூடத்து கிளம்பு அப்படின்றாங்க. ரமணன் வந்து காலையில 6 மணிக்கு சொல்லுவாரு, வித் டியூ ரெஸ்பெக்ட் சார், உங்களை எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்கும். அவர் வந்து சொல்லுவாரு, இன்று அதிக கனமழை பெய்யக்கூடும், அதனால் உங்களை பாதுகாப்பா இருந்து விழவும் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா எங்க அம்மா உடனே சொல்லுவாங்க, தம்பி அப்ப துணியை காயப்பட்டிருப்பாங்க. ரமணனுக்கும் பிரதீப் ஜானுக்கும் பிரச்சனை இல்ல, ரமணனை வைத்து பிரதீப் ஜானை எதிர்க்கின்ற இந்த சமூக வலைதள ஆர்வலர்கள்ட்ட தான் இருக்கு பிரச்சனை. உண்மை ரமணனுக்கு இவங்க ஒரு சோசியல் பிரிவிலேஜ் கொடுத்துறாங்கல்ல, ரமணன் அவர் தப்பாவே சொல்லியிருந்தாலும் அது டெக்னிக்கல் ஃபால்ட், ஆனா பிரதீப் ஜான் வந்து ரொம்ப ப்ராப்பரா இயோ வெதர் ஃபார்காஸ்ட் இருக்கு, ஐஎம்டி வெதர் ஃபார்காஸ்ட் இருக்கு, அது சென்னை ஆர்எம்சி இருக்கு, இது எவ்வளவுத்தையும் கம்பேர் பண்ணி அவர் வந்து 200 வருஷம் ட்ராக் ரெக்கார்டை வச்சிருக்கிறார், அவருடைய வெப்சைட்லயே கூட போட்டிருக்கிறாங்க, அவ்வளவையும் கம்பேர் பண்ணி இது எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்றாரு. ப்ரெடிக்ஷன் தான், இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான், நிகழ்தகவுன்னு தான் சொல்றாங்க. ஒன்றிய அரசு கிட்ட இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு, அதனுடைய ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இவர்கிட்ட கிடையாது, கிட்ட கிடையாது. அவர் வந்து தனியா அவருடைய வீட்டுல ஒரு சிஸ்டம் வச்சு அவர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்றாரு. அவரையும் இவரையும் கம்பேர் பண்றதே வந்து முட்டாள்தனம். அப்படி இருந்தாலும் கூட வானிலை ஆய்வு மையம் சொன்ன எல்லாத்தையும் விடவும் 99% அக்யூரேட்டோட சொல்றவர் வந்து ஜான். 2015 இருந்து இப்ப 2024 9 வருஷம் ஆச்சு, இந்த 9 வருஷத்துல சொன்னதுல என்ன தப்பு நடந்தது? ஆமா, சரியா சொல்லியிருக்கிறாரு, மக்கள் பாதுகாப்பா இருக்கு. இப்பயுமே அவர் சொன்னாரு, ஆந்திராவை நோக்கி கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத முன்னாடியே சொன்னாரு. ஆமா, ஆனாலும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத அடிப்படையில இருந்துதான் அந்த செய்தியும் வெளியிட்டு இருந்தாரு. அதற்கு பிறகும் சொன்னாரு, நேரம் நெருங்கி வரும்போதுதான் நம்மளுக்கு புயல்லா இது மாறுமா மாற முடியாதான்றதையும் அவர் டிஸ்கிளைமர். வதந்தியை கிளப்பணும் அல்லது பேனிக் பண்ணணும் நினைச்சிருந்தா இது புயலா மாறும் அவர் கிளப்பி விட்டுருக்கலாம், அப்படி பண்ணல. அது அதுக்குன்னு நேரம் இருக்கும்போது அப்படி ஒண்ணு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டா நான் சொல்லிடுவேன் அப்படிங்கறது அவருடைய நிலைப்பாடு. அவரை போய் எங்க சொன்ன வரல, இந்த வடிவேலிட்ட எங்க பாடுன்னு சொன்ன பேசுது அப்படின்னு கேக்குற மாதிரி, எங்க ஓடும்னு சொன்ன நிக்குது அப்படின்னு கேக்குற மாதிரி அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு காரியம். அதை விட கொடூரமானது வெதர்மேன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு பேசுறது இருக்கு, பச்சை அயோக்கியத்தனம். அவர் வந்து வெதர்மேன் வேலையை மட்டும் பாக்குறதா இருந்தா நீ எல்லாம் பேட்டி எடுக்கக்கூடாது. நம்மள மாதிரியான ஊடகங்கள் போய் அவர் அவர் வாட்டுக்கு சொல்லிட்டு போறாருன்னு போனோம், எதுக்கு அவரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறோம்? செம்மஞ்சேரி ஏரியா ஏன் இப்படி இருக்கு, வேளச்சேரி ஏன் ஏரியா அப்படி இருக்கு, ஏன் இந்த இடத்துல தண்ணி தேங்குது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கேட்கும்போது, குடியிருப்புகள் எங்க இருக்கு, கம்பெனிகள் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் ஏரிகள் ஆக்கிரமிப்பு நடந்திருக்குன்றத சொன்னாதான் இப்படிக்காண்டு மூளை இருக்கிறவனுக்கு கூட அந்த அறிவு வரும். ஆமா, இப்ப இதனால தான் இந்த இடத்துல தண்ணி தேங்குது, அப்ப இந்த இடத்துல தான் நாம இருக்கிறோம், நான் இருக்கிறது வந்து இந்த ஏரிக்கு பக்கத்துல, அப்ப இது வந்து இங்கேயும் தண்ணி வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் அவரால் சொல்லப்படக்கூடிய, அவர் சொல்லும் போது கேட்கக்கூடியவர்களுக்கு அது புரியும். வெதர்மேன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னா அவர் என்ன வேலை பார்க்கணும் எனக்கு புரியலையே. எந்த இடத்துல இருந்து இந்த அவர் வெதர்மேன் வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா நீ ஜேர்னலிஸ்ட் வேலையை மட்டும் தான் பாக்குறியா?
அப்படிலாம் பேட்ஸ்னா என்ன எங்க போய் நிக்கிறது? மதுரை ஜெயிலையும் புழல்லையும் போய் தான் நிக்கணும். இதெல்லாம் எதுக்கு நமக்கு? இல்ல ஜெயில இல்ல, ஜெயில் வாசல். அது வாசல்ல தான், ஜெயிலுக்குள்ள போறது கூட தகுதி இல்லையா? அதுக்கு வேற ஆட்கள் இருக்கிறாங்களே. நீ அங்க போய் மைக் நீட்டிக்கிட்டு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு பதறதான் ஒரு வேலை. அது ஒரு வேலையா பொழப்பா? அது யாருக்கு பதறோம்? என்ன நினப்புல சுத்துறாங்கன்னு புரியல. இப்ப வெதர்மேனை வந்து இப்ப இவங்க வெதர்மேன் வேலை மட்டும் பாரு அப்படின்னு. இப்ப அவர் வந்து அவருடைய ப்ரொஃபைல்ல அன்றிலிருந்து இன்று வரை இப்ப 10 வருஷமா அவரை பாக்குறோம். அவர் சொல்றது என்னன்னா, நான் வந்து வெதர் ப்ரெடிக்ஷன் சொல்ற ஆள்னு சொல்றதை விட வெதர் இன்டர்பிரட்டர் அப்படின்னு தான் அவர் ப்ரொஃபைல்ல இன்னும் போட்டிருக்காரு. அவர் வந்து வர்ற கண்டிஷன்ஸை இன்டர்பிரட் பண்றாரு. இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அது சரியா வருது அப்படின்னா ஏத்துக்கிறோம், அது தவறா நடக்குது அப்படின்னா. உண்மையிலேயே மேகம் வந்து நேத்து வந்து இப்ப அவ்வளவு இன்டென்ஸா நின்றுச்சு, ஒரு துளி கூட ஒளியை பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு இன்டென்ஸா கிளவுட்ஸ் இருந்தது. எல்லா பேரும் நைட்டு எப்படியாவது தப்பிச்சிட மாட்டோமான்னு மனசை நெஞ்ச கையில பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருந்த நேரத்துல காலையில மேகம் விலக ஆரம்பிக்குது அப்படின்னா, விலக ஆரம்பிக்குதுன்னா விலக ஆரம்பிக்குதுன்னு தான் சொல்ல முடியும். கட்டி இழுத்துட்டு வந்து உனக்காக பெய்ய வச்சு நாலு பேரை சாயடிக்க முடியும் பேசுறாங்க. இல்ல நாளை கனமழை பெய்ய வேண்டும், பல பேரை அம்பலப்படுத்த வேண்டும்னு சுமந்துட்டு தெரியுறாங்க. இல்ல மனசு இல்ல, அரசியல் பண்றதுக்கு 1000 இருக்கு. அதுக்காக எளிய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள்லயே வந்து அரசியல் பண்றது. வேளச்சேரி மாதிரியான பகுதிகளில் தண்ணி தேங்கியது அப்படிங்கிறது உடனடியாக நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் பலரும் பகிர்ந்திருந்தாங்க. அதே போல பள்ளிக்கரணை பகுதி சதுப்பு நில பகுதி, அது அதில் இன்னும் தண்ணி தேங்கி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதற்கு உண்டான துரித நடவடிக்கைகளை எடுக்கிறோம் அப்படின்னு அந்த பகுதியை சார்ந்த சிலரும் பேசும்போது அதற்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. சிறு கீழ் வீடுகளில் கீழ்த்தலங்களில் இருந்தவர்கள் பலரையும் வேறொரு இடங்களுக்கு நாங்கள் தங்க வைக்க ஏற்பாடு பண்ணிட்டோம், அதுபடி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான பல வேலைகளும் பல ப்ராசஸும் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நார்த் மெட்ராஸ் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்ததை போலவே அதிகமான தண்ணீரை தேங்கி இருக்கிறது. அங்கே உடனடியான நடவடிக்கைகள் அப்படிங்கிறத வந்து அரசு தரப்பிலிருந்து முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நாமளும் கூடுதலாக நார்த் மெட்ராஸ் சைடில் கொஞ்சம் செய்திகளை சேகரிக்கிறதுக்கு ஆட்களை அனுப்பியிருக்கிறோம். அந்த பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லி பேனிக் ஆக்கி அப்படி பண்ண வேண்டிய வேலைகள்லாம் அது அல்ல. அந்த மக்களுக்கு என்ன பாதிப்போ அந்த அது சார்ந்த அரசு தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செய்திகளை அனுப்பியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் அந்த பகுதியும் உடனடியாக தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்று மாலைக்குள் ஓரளவுக்கு செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை எதிர்பார்த்த அளவிற்கான அதிக மழை வருவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இது இந்த சூழலை நோக்கி நகழ்வதால் சென்னை தப்பித்திருக்கிறது அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. சென்னை இந்த அரசு இந்த கார்ப்பரேஷன் முன்களப் பணியாளர்கள் இவர்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பினால் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த மழை நின்றுக்கு, அதனால் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அப்படி மட்டும் அல்ல, மழை பெய்து கொண்டிருக்கும் போதே நான் கண்கூட பார்த்தேன் மரங்களை வெட்டுவது, ஓரமாக எடுத்து போடுவது, யந்திரங்களை வைத்து தண்ணீரை நகட்டி போடுவதுன்னு பல விஷயங்களை மழை பெய்து கொண்டிருக்கும் போதே செய்திருந்தார்கள். அதனால் தவிக்க விட்டது திராவிட மாடல், தப்பித்தது சென்னை அப்படின்னு மொட்டையாக போடுறதை விட்டுட்டு இங்கே வந்து என்ன தவித்தது, தவித்ததற்கு உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அதை செய்வதற்கு பின்னால் இந்த அரசு இயந்திரம் எப்படி வேலை செய்திருக்கிறது அப்படிங்கிறத உண்மையிலேயே குறிப்பிட்டு பாராட்ட வேண்டிய ஒரு செய்தி. சென்னை மேயராக சைதி துரைசாமி அவர்கள் இருந்தபோது அவர் பத்திரிகையாளர் சபீர் கேட்ட கேள்வியை அவர் வந்து கேமராவை திருப்பி கொண்டு நின்று கொண்டு, சி யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ சிவேச்சன், ப்ளீஸ் ப்ளீஸ் கோ ஹெல் கோ ப்ளீஸ் கோ பேக் கோ பேக் அப்படின்னு அவர் திரும்பி நின்று பேசிய காணொலியவும், மேயர் பிரியா அவர்கள் நேருக்கு நேராக பத்திரிகையாளர்களை சந்தித்து இங்கெங்கெல்லாம் இந்தந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு த ரியல் அயன் லேடியாக பேசிய செய்திகளையும் நாம் ஒற்று பொருத்தி பார்க்கணும். யார் எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்குறாங்க, ஆங்கில ஊடகங்களிடம் அவர்கள் கையாளும் விதத்தையும் எந்த அளவுக்கு அவங்க டீல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மேயர் பிரியா. இந்த சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் தான் பம்பரமாக சுழன்று நின்று இந்த வேலையை பார்த்துருக்கிறார். ஆரம்பத்தில் அவர் இந்த பொறுப்புக்கு வரும்போது அவர் ஊன்னு விமர்சித்தானுங்க. இன்றைக்கி இல்லை, இந்த தடவை வந்து மழை வர்றதுக்கு முன்னாடியே மேயர் வந்து 97% பணிகள் முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மழை வருவதற்கு முன்னாடி ஆயத்த பணிகள் 97% முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க, போன வருஷம் இப்படித்தான் சொன்னேன், அதுக்கு முந்தின வருஷம் இப்படித்தான் சொன்னேன், இது ஒரு பேச்சா? அந்த பணிகள் எந்த அளவுக்கு முடுக்கி விடப்பட்டு வேமா முடியுதோ அந்த அளவுக்கு நல்லதுன்ற இடத்துல இருந்தானே யோசிக்கணும். அல்ல, முடியல, பணிகள் எதுவுமே நடக்கல அப்படின்னு உங்கள்கிட்ட தான் அது ஆதாரம் இருந்தா அந்த இடத்துல நீங்க கோவப்படலாம், அது நியாயமான கோபம். அப்படி இருந்தால் பேரவை நிச்சயமாக பதிவு செய்யும். போன தடவை நம்ம ஒண்ணு பண்ணோம், வேளச்சேரி பள்ளிக்கரணை பகுதியில அந்த நாராயணபுரம் ஏரி அது உடஞ்சிருச்சு, அது கரைகள் வந்து பலமுள்ள உடஞ்சிருச்சு, பெரிய அளவுக்கு தண்ணி நின்றது, 3 நாள் தண்ணி நின்றது. ஏன்னா போன இடம் வந்து அவ்வளவு பெரிய மழை பெய்தது, நேரடியாக போய் களத்துல இருந்து ஷூட் பண்ணிட்டு வந்தோம். இந்த இடம் நைட்டு 12:30 ஒரு நியூஸ் பார்க்குறேன், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நாராயணபுரம் ஏரியை பார்வையிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ரொம்ப
மகிழ்ச்சியா இருந்தது என்ன அப்படின்னா, போன தடவை ரொம்ப பெரிய பாதிப்புக்குள்ளான ஒரு இடத்திலிருந்தே தன்னுடைய இன்ஸ்பெக்ஷனை தொடங்குறது அப்படின்றது அதை எந்த அளவுக்கு கவனத்தை எடுத்திருக்கிறாங்கன்றது குறிக்குது. நான் விசாரிச்சேன் உள்ள, போன தடவை ஒரு டீம் வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒர்க் பண்ண வாலண்டியர்ஸ் எல்லாரையும் இந்த தடவை சில வாரங்களுக்கு முன்னாடியே கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணி என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவங்க எல்லார்ட்டிருந்தும் கலெக்ட் பண்ணிட்டு அதிகாரிகள் அமைச்சர்கள் இரண்டு பேரையும் வைத்து ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த மீட்டிங்கில் கிட்டத்தட்ட பல இடங்களில் வாக்குவாதமே நடைபெற்றது. அமைச்சர்கள் அல்லது எம்எல்ஏக்கள் சொன்னதை அதிகாரிகள் சரியாக செய்யலை அப்படின்ற அந்த வாக்குவாதம் எல்லாம் கூட நடைபெற்றது. அதற்கு பிறகு அதை சரி செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 13,000 வாலண்டியர்ஸை புதிதாக இணைத்து கொண்டு அந்த 13,000 வாலண்டியர்ஸை வந்து இவர் ஃபேக்ட்செக் யூனிட்டோட டைரக்டர் ஐயன் கார்த்திகேயன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி ஒதுக்குவாங்களா, அவர் வந்து அந்த 13,000 வாலண்டியர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுற ஒர்க் அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒர்க் எல்லாமே இதுக்கு பின்னாடி இருக்கு. இப்போ இன்னைக்கு அந்த நாராயணபுரம் ஏரியை பார்க்க போனப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரியாக சில வேலைகள் நடக்கலை, இந்த வேலை நடக்காம இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு 1913. அந்த கம்ப்ளைண்ட்டை இவர் ரிசீவ் பண்ணிட்டு தான் இவரே நேரில் போயிருக்கிறாரு. சார் பண்ணிடுவோம் சார், நாளைக்கு காலையில் இங்கே இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுநாள் மத்தியானம் நேரடியாக போய் அது சரி பண்ணிட்டாங்களான்னு பார்த்துருக்கோம். அப்போ தான் ஒரு லேடி போய் பேசியிருக்கிறாங்க, என்னன்னா ஏரியை வந்து பலப்படுத்துங்க, அந்த கோயில் இருக்கு அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி இந்து முத்து ஆண்டி ஹிந்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டியும் ஆண்டி இந்து அப்படின்னு நீங்க முத்து குத்திடுவாங்கன்னு அவங்க வந்து, நாங்களாம் இந்து தாங்க, வழிபடுறவங்க தாங்க, அது இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை நீங்க வாழ்ந்து பாக்குறவங்களுக்கு தாங்க தெரியும் அப்படின்னு அவங்க காட்டமா அந்த கோபத்தையும் பதிவு செய்திருக்காங்க. அதை துணை முதலமைச்சர் சொல்லி அவர் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. மதங்களும் சாமியும் கடவுளும் கோவிலும் நாம வழிபடுவது நம்மளுக்கு நல்லதை செய்வதற்கு தான். நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் முறையிட்டு காஞ்சி போன நதியெல்லாம் வற்றாத பார்த்து ஆறுதல் அடைவது போலதான் அங்க நம்ம போனோம். அங்கேயே ஒரு குடும்ப சிங்குச்சான் ஆடி வரும்போது நம்மளால ஏத்துக்க முடியாது. அப்ப கோவிலால் ஒரு இடையூறு அப்படின்னு சொல்லும் போது அந்த கடவுளுக்கும் அந்த கோவிலுக்கும் அதனுடைய புனிதத்துக்கும் எந்த விதமான கெடுதலும் இன்றி அதை அப்படியே எடுத்து போய் இன்னொரு இடத்துல வச்சு அதே வழிபாட்டை தொடர்வது அப்படிங்கிறது மனிதர்களுடைய இயல்பு. ஏன்னா அந்த கோயிலை கட்டினது ஒரு மனிதர் தான், வானத்திலிருந்து வந்து அந்த கோயில் அங்கே உருவாகலை. அப்போ நம்மளுடைய இருப்புக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அந்த கோவிலை எடுத்து வேறு ஒரு இடத்துல பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துல வச்சு வழிபாட்டை தொடர்ச்சியாக அதை நடத்தலாம். யார் அதை அங்கேருந்து அப்புறப்படுத்தி எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கிறாங்களோ அவங்களே முன்னின்று முதல் ஆண்டு திருவிழாவை நடத்த போகிறாங்க. இது வந்து பெரிய அளவுக்கு இதை வந்து அப்படியே அதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது. எவ்வளவு பேர் கோயிலில் பங்காளி சண்டையில் பிடிமன் எடுத்துகிட்டு போய் நாசமாக போகணும்னு காசு வெட்டி போட்டுட்டு வேறு கோயிலை கட்டிட்டுருக்காங்க. அதெல்லாம் ஊருக்குள்ள இல்லாததான். அதனால இதை வச்சு பண்ணணும், பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சு வராதிங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தண்ணி போயிடுச்சு. ஆக தண்ணி இன்னைக்கு தேங்கி இருந்தா இன்னைக்கு பேசக்கூடியவர்கள் என்ன பேசியிருப்பீங்க அப்படிங்கிறத மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த அரசு சரியில்லைன்னு பேசியிருப்பீங்க. சரி, தண்ணி தேங்கலை, அப்ப என்ன பேசணும்? மழை வரல, என்னது இது? அரசு வேலை பார்த்துருக்குன்னு தானே சொல்லணும். அதை விட்டுட்டு கண்டதையும் பேசுறீங்கன்னா உங்களை நீங்களே சுயபரிசோதனை செய்து கொள்ளணும். இந்த அரசு அப்படிங்கிறது திமுகவை மட்டும் கேள்வி எழுப்புவது அல்ல. அரசை கேள்வி எழுப்புனா அது திமுகவை கேள்வி எழுப்புறது, அந்த மாதிரியான ஆர்குமெண்ட் இது இல்லை. அரசாக இருப்பவர்கள் தங்களுடைய கட்டமைப்பிலிருந்து எல்லா வேலைகளையும் செய்தார்களா? ஆமா, செய்திருக்கிறார்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலிருந்து பல்வேறு மாற்றங்கள் நகர்ந்திருக்கிறது. கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த கசப்பான அனுபவங்கள் இந்த ஆண்டு இல்லை அப்படிங்கிறது யதார்த்தம். இது இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நாள் இருக்கு, இன்னும் டிசம்பர் மாதம் அது மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனையாக மாறக்கூடாது அப்படிங்கிறதை நோக்கி அரசு இயந்திரங்கள் துரிதமாக செயல்பட வேண்டும். இவ்வளவு நல்லது பண்ணியே இவ்வளவு மோசமாக விமர்சிக்கிறாங்க, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறாங்கன்னா டிசம்பர் மாதிரியான பெருமழைகள் வரும் நேரங்களில் நம்மளை எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிப்பாங்க அப்படின்னு திமுக தரப்பினரும் ஆளுங்கட்சி தரப்பினர் மிக தீவிரமாக இதை ஆலோசனைக்கு உட்படுத்த வேண்டும். அதனால் முன்கூட்டியே எப்படி வந்து தனித்தனி டீம்ஸை முன்னாடியே இந்த மழைக்கு முன்னாடியே நீங்கள் ஏற்பாடு செய்தீர்களோ அதே போல் டிசம்பர் பெருமழைக்கு முன்பாக எல்லாரையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி எல்லா நடவடிக்கைகளையும் துரிதமாக எடுக்க வேண்டும். கூடுதலாக ஊடகவியலாளர்களையுமே அழைத்து அல்லது எல்லா ஊடகத்திலும் இருக்கக்கூடிய செய்தி ஆசிரியர்களை அழைத்து சில வார்த்தைகளெல்லாம் வந்து கவனமாக கையாளணும். இப்போ மழை வந்து அவ்வளோதான், செதறவிடும் கனமழை, மக்களை அச்சுறுத்தும் அப்படிலாம் போடக்கூடாது. மக்கள் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் கேப்ஷன் வைக்கணும் அல்லது விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கேப்ஷன் வைக்கணும். அதில் எனக்கு என்னென்னா முதல் வந்து ரொம்ப சிக்கலாக இருந்தது, மக்கள்கிட்ட அது ஒரு பேனிக் கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ நான் சமீபமாக பார்க்கும்போது சென்னைக்கு மழை அதிகமாக வர்றதும் அந்த சென்னை வாசிகள் வேறொரு இடங்களுக்கு நகழ்வதும் அவர்களே பேசக்கூடிய தன்மையும் இயர் பை இயர் இது இப்படியே நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஃபேக்ட் வந்து வேற அப்படிங்கிறத பிரதீப் ஜான் பேசுனதுக்கு அடிச்சானுங்கல்ல, அந்த ஃபேக்டை வந்து அவங்க பல நெடுங்காலமாகவே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வந்து மக்கள்கிட்ட போய் தத்தளிக்கிறது மிதக்கிறது இதற்கு காரணம் இது அது அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது.
பேனிக் ஆக்கணும்னு நினைச்சு நீங்க பண்ணா கூட அது ரிவர்ஸ் ஆகுது. இல்ல அது சரிதான், ஆனா வந்து நம்மளுக்கு பொறுப்பு இருக்கு. மற்ற மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஒவ்வொருத்தரும் நைட்டு 12 மணிக்கு கால் பண்றாங்க, என்னடா ஆச்சு அரசு தரப்புல இருந்து இப்ப சாதி ரீதியான செய்திகளை வெளியிடும் போது, குழந்தைகள் ரீதியான செய்தியை வெளியிடும் போது என்னென்னலாம் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்களா நம்ம உள்நோக்கமா கவனிக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறையை நம்ம ட்ரைனிங் கொடுக்கறோமோ, அதே போல வானிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து செய்தியை வெளிபரப்பக்கூடிய அந்த பத்திரிகையாளர்களுக்கும் அந்த செய்தி நிறுவனங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் ஒரு செஷன் வைக்கலாம். அந்த பயிற்சி முடிச்சவங்க தான் இந்த ரிப்போர்ட்டிங்கே போகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கணும். அப்படி ஒன்று கொடுக்கலாம். அதற்கு வந்து பிரதீப் ஜான் மாதிரியான இப்ப இருக்கக்கூடிய வானிலை ஆய்வாளர் ரமணனாவே கூட கூப்பிடுங்க, அவர் மாதிரியான நபர்களை கூப்பிட்டு இந்த வகுப்பு எடுக்கலாம். எந்தெந்த வார்த்தைகளை கான்சியஸா பயன்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம். அது மாதிரியான முயற்சிகளை அரசு முன்னெடுத்தால் அது அடுத்தடுத்த காலங்களில் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற பேர்ல செய்தி வெளியிடுபவர்கள் கொஞ்சம் கான்சியஸா விடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இனி யாரையும் யாரும் தடுக்க முடியாது. அப்ப பேசக்கூடியவர்கள் இந்தந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வரையறை கொடுத்துட்டீங்கன்னா எல்லா செய்தி நிறுவனங்களும் ஐயோ இப்படி நம்ம பயன்படுத்தணும்னா தப்பு, இந்த சாதி பேரை வந்து இப்படி நம்ம சொல்லிட்டோம்னா தப்புன்ற பயத்துல இருந்து மாத்திக்கிறவன் இருப்பான்ல, அந்த மாதிரியான ஆட்களுக்கு இது பெரிய அளவுல பயன்படும். அதை நோக்கியும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை. பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் வந்து நின்று கிரவுண்ட்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சேலத்தில் இருக்கிறாரா மதுரையில தெரியல எங்க இருக்கிறாருனே தெரியாத அளவுக்கான ஒரு அதிமுக தலைவர்கள்னாலே அப்படித்தான். அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க தெரியாது. இப்ப இவர் இருக்கிறப்ப இவர் சேலத்துல இருக்கிறாரா எங்க இருக்கிறாரான்னு தெரியல. போன முறை வந்து மாமனார் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போயிருந்தாருன்ற செய்தி இருந்தது. இந்த முறை அவர் வந்து உண்மையிலேயே ராபிட் வேகத்தில் செயல்பட்டு இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கை கொண்டிருக்க முடியும். பாவம் அந்த அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா கூட அவரு ஒரு முழங்கால் அளவு தண்ணியில போட்டு ஓட்டுறேன்ற பேர்ல கணுக்கால் அளவு தண்ணியிலையாச்சும் ஓட்டி அவர் ஒரு சாகசத்தை பண்ணியிருப்பாரு, அதுவும் பண்ணல. தாவேக்கா மாதிரியான கட்சியை சார்ந்தவர்கள் களத்தில் இறங்கி தங்களுடைய களப்பணியை மேற்கொண்டார்களா அப்படின்னு கேட்டா அங்கனைக்கு அங்கனை என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய அளவு இருக்கு. எல்லாரும் பண்ணுவாங்கல்ல, ஒரு ஒரு ஏரியால இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ இருப்பாங்க, நோட்டு புக் கொடுக்குறது. ஆமா இப்ப நம்ம மதுரையில வந்து இப்ப என்னுடைய நண்பர்கள் டீம் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி பெரும் பாதிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பகுதியில போய் மக்களுக்கு உதவி செய்வாங்க. அது அவங்களுடைய லிமிட்டேஷன் அவ்வளவுதான், அந்த ஃபினான்ஷியலாகவும் அவங்களுக்கு அவ்வளோதான் சிக்கல் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான நிறுவனங்கள் ஏதாவது செஞ்சாங்களான்னு கேட்டால் விஜய் மீது அன்புள்ளம் கொண்டவர்கள் அங்கனைக்கு அங்கே ஒரு 4 பேர் பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறது, பேனா கொடுக்குறது, நோட்டு புக் கொடுக்குறது, இது இல்லை பாலிடிக்ஸ். அரசியலுக்கு வரப்போகிறோம்னு முடிவாயிருச்சுன்னா இங்கேருந்து கிளம்பி போய் புஷி ஆனந்து விராலி விரா அது பேர்னா விக்கிரவாண்டியில் இருக்கும் மாநாட்டுத் திடலை பார்வையிட முடியுதுன்னா சென்னையில் மக்கள் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அவர் ஏன் வரக்கூடாது, அவர் இங்கெல்லாம் வந்து பேசியிருக்கணும். பனையூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளம்பி பத்திரிலிருந்து கீழே இறங்கி வந்து பார்க்க மாட்டாரா? இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கோட்டை விடுவதால தான் தாவேக்காவை பான் வித் சில்வர் ஸ்பூன் பார்ட்டி, அது வந்து மக்களுடைய அரசியலை பேசக்கூடிய பார்ட்டி இல்லைன்னு பல்வேறு விஷயங்களை பேசி அவர்களை அடையாளப்படுத்த வேண்டிய வேலையும் நம்மளால செய்ய முடியும். கட்சியில ஒரு சிலர் பான் வித் சில்வர் ஸ்பூனா இருக்கலாம், கட்சியே பான் வித் சில்வர் ஸ்பூனா இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நிலைமையை நோக்கி அவர்களும் நடந்து கொண்டிருப்பது வேதனைக்குரிய ஒன்று. அப்போ எதிர்கட்சிகள் தங்களுடைய வேலைகளை இன்னும் காத்திரமாக, இது வந்து எதிர்கட்சியாக இருந்து மட்டும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை, அரசுக்கு துணை நிற்கிறோம்ன்ற மாதிரி கூட செய்யலாம். இல்லை எதிர்கட்சியாகவே நான் செய்கிறேன்னா கூட பாதிப்பு இருந்த இடத்திற்கு நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னாச்சும் வந்து நின்றுருந்துருக்கலாம். ஏன்னா எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது திமுக அப்படி வேலை பார்த்தாங்கல்ல, எல்லோரும் நம்முடன்னாங்க, அப்புறம் நிவாரண ஒன்றிணைவாங்க, இப்படியான பல்வேறு வேலைகளை அவங்க செஞ்சாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது. அப்படியான வேலைகளையாச்சும் அதிமுக செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. எல்லா இடத்துலயும் கோட்டை விட்டு இருக்கிறது எதிர்கட்சி அப்படிங்கறதான் உண்மை. அதற்கு எதற்கும் வாய்ப்பு இல்லாமல் திமுக எனக்கு என்ன புரியலன்னா, 10 வருஷமா ஆட்சி இல்லாத ஒரு கட்சி 10வது வருஷத்துல கூட ஒன்றிணைவான்னு செலவு பண்ணி சொந்த காசுல வேலை பார்த்தேன். நீங்க 10 வருஷம் ஆட்சியில தானே இருந்தீங்க, இப்ப என்ன காசுக்கு பஞ்சம்? ஒரு 4 டிராக்டர் விட்டு ஒரு பம்பு செட்டை போட்டு அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு பழைய எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்களை இறக்கி விட்டாதான் என்ன? அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஓட்டு திமுகவை எதிர்ப்புனாலே போதும் எங்களுக்கு ஓட்டு வரணும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஓட்ட போடுறதுக்கு பல பேர் வந்துட்டாங்க. பழைய பாலிடிக்ஸ் மாதிரி இல்ல, கொஞ்சம் கவனமா இருக்க சித்தப்பா. அம்மா காலம் இல்ல, வேற இது சித்தப்பா காலம் பாத்துக்குங்க. பாப்போம், நன்றி.